கவனிடாக்கண்ணா, 100 தரவு புள்ளிகளின் சராசரி 40. என்னடாக்கண்ணா இது? சராசரி. சராசரின்னா என்னது? எக்ஸ் பார். எக்ஸ் பார் எவ்வளோடாக்கண்ணா? 40. எக்ஸ் பார்ன்றது என்னது? சிக்மா எக்ஸ் டிவைடட் பை என், இல்லாட்டி எக்ஸ் ஐன்னு கூட போட்டுக்கலாம். சரியா? அடுத்தது மற்றும் திட்ட விளக்கம் 3. திட்ட விளக்கம், திட்ட விளக்கத்தோட குறியீடு தான். திட்ட விளக்கம் 3 எனில் விளக்கங்களின் வர்க்க கூடுதலானது. புரியுதா? இப்ப என்ன கொடுத்திருக்கிறாங்க? திட்ட விளக்கமும் சராசரியும் கொடுத்திருக்காங்க. அப்ப திட்ட விளக்கத்தோட ஃபார்முலா எழுதுனாதானே விளக்கங்களின் வர்க்க கூடுதல் தெரியும் நமக்கு. எது? சிக்மா எக்ஸை ஸ்கொயர்ட், இல்லையா? இதுதான் விளக்கங்களினுடைய வர்க்க கூடுதல். இப்ப இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணணும். நீ இந்த இடத்துல என்ன பண்ணும்? நீ சப்ஸ்டியூட் பண்ணும். இந்த ரூட் ஆஃப்னு போடுறதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணிடலாம்? இத நல்லா கவனிங்க. திட்ட விளக்கத்துக்கு இதுதான் சூத்திரம். சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை என், அதாவது எக்ஸ் ஐ ஸ்கொயர் மைனஸ் சிக்மா எக்ஸ் டிவைடட் பை என் த ஹோல் ஸ்கொயர் சிக்மா எக்ஸ் ஐ. இந்த ஐன்றது வந்து அந்த லிமிட், எந்த நம்பர்ல இருந்து எந்த நம்பர் வரைக்கும் அப்படின்றதுதான் வந்து. இப்ப என் வரைக்கும்னா 1ல இருந்து என் வரைக்கும், அதுக்காக தான் அந்த ஐ குறிக்கு. அதனால ஐய வச்சு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் நீங்க. சரியா? இப்ப என்ன நான் எடுக்க போறேன் அப்படின்னா விளக்க வர்க்க சராசரி. என்னடி கண்ணு எடுக்கிற? விளக்க வர்க்க சராசரி அப்படின்னா என்ன அர்த்தம்? சிக்மா ஸ்கொயர் ரெண்டு பக்கமும் என்ன பண்றோம்? வர்க்கப்படுத்துறோம். ஏன்னா விளக்க வர்க்க சராசரின்றது என்னன்னா விளக்க வர்க்க சராசரி அது என்ன அப்படின்னா திட்ட விளக்கம் ஸ்கொயர். அப்ப இது ஸ்கொயர் பண்ணும்போது இந்த பக்கமும் என்ன பண்ணணும்? ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணா என்ன ஆகும்? இந்த ரூட் கேன்சல் ஆகும். ஏன் கவனி? இப்ப ரூட் டு த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரூட் டு இன்டு ரூட் டு. அப்ப என்ன வரும்? இங்க டூன்னு வரும். புரியுதா டாக்கர்னா? இங்க என்னன்னு வரும்? டூ அப்படின்னு வரும். சரி, அதே மாதிரிதான். அப்ப இந்த ரூட் கேன்சல் ஆயிடுது. அது மாதிரி இந்த ரூட் வந்து கேன்சல் ஆயிடுது. ஃபுல்லா எழுதி செஞ்சோம்னா ரொம்ப டைம் எடுக்கும். அதனாலதான் இல்லாட்டி செய்யலாம். இங்க பாருங்க, வேற ஒண்ணும் இல்ல, இது அப்படியே எழுத வேண்டியதுதான். சிக்மா எக்ஸை ஸ்கொயர் டிவைடட் பை என் மைனஸ் சிக்மா எக்ஸை டிவைடட் பை என். புரியுதுங்களா? அது ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு மறுபடியும் இது மறுபடியும் எழுதணும். சிக்மா எக்ஸை ஸ்கொயர் டிவைடட் பை என் மைனஸ் சிக்மா எக்ஸை டிவைடட் பை என் த ஹோல் ஸ்கொயர். இப்ப இந்த ரூட் கேன்சல் ஆச்சுன்னா என்ன வரும்? இங்க சிக்மா எக்ஸை ஸ்கொயர் டிவைடட் பை என் மைனஸ் சிக்மா எக்ஸை டிவைடட் பை என் த ஹோல் ஸ்கொயர்னு வரும். இந்த ரூட்டை போட்டு 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 செய்யறதுக்கு இதுதான் எப்பவுமே எளிமையான ஒன்று. திட்ட விளக்கம் கேட்டா கூட விளக்க வர்க்க சராசரியிலிருந்து திட்ட விளக்கம் கண்டுபிடிக்க முடியும் ரூட் எடுத்து. அதனால நம்ம இப்ப இப்படி எழுதிக்கிறோம். இப்ப இந்த திட்ட விளக்கத்தோட மதிப்பு என்ன கொடுத்திருந்தாங்க? 3. அப்ப இங்க என்னது? 3 ஸ்கொயர். இங்க என்ன? 3 ஸ்கொயர். அடுத்து சிக்மா எக்ஸ் ஐ ஸ்கொயர், என்ன? சிக்மா எக்ஸ் ஐ ஸ்கொயர் அதுதான் கண்டுபிடிக்க போறோம். டிவைடட் பை என். என் என்னடாக்கா? எத்தனை தரவு புள்ளிகள்? 100 தரவு புள்ளிகள். புரியுதுங்களா? இந்த இங்க ஒரு டேட்டா, இங்க ஒரு டேட்டா எழுதணும். அப்ப என் ஈக்குவல் டு என்னது? 100. புரியுதா? அப்ப இந்த இடத்துல என்ன எழுத போறோம் நம்ம? 100 மைனஸ் இந்த சிக்மா எக்ஸ் ஐ டிவைடட் பை என் இஸ் நத்திங் பட் என்ன? எக்ஸ் பார். அவங்க போட்டோம், ஞாபகம் இருக்கா இல்லையா? ரைட் அடிக்கணும். அப்ப இந்த இடத்துல என்ன போட்டுக்கணும்? 40 ஹோல் ஸ்கொயர். சரியா சரியில்லையா? 3 ஸ்கொயர் என்னது? 9 ஈக்குவல் டு சிக்மா எக்ஸை ஸ்கொயர் டிவைடட் பை 100. 40னுடைய வர்க்கம் நன்னாங்கு 16. அடுத்த எத்தனை ஜீரோ? 2 ஜீரோ. கரெக்டா? கரெக்ட் இல்லையா? புரியுது அடிக்கணும். இப்ப இது மைனஸ்ல இருக்கா? அதை இந்த பக்கம் கொண்டு போலாமா? அப்ப இங்க என்ன வரும்? 9 கூட்டல் 1600 ஈக்குவல் டு சிக்மா எக்ஸை டிவைடட் பை 100. இப்ப இத கூட்டினா என்ன வருது? 1609. 1600 என்ன பண்ணும்? கூட்டணும். சரியா அடிக்கணும். அப்ப 1609. சரியா? அப்ப இங்க எழுதிக்கலாமா?
1609 ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ் ஐ டிவைடட் பை 100. ஒரு நிமிஷம், இப்ப இங்க என்ன போட்டோம், 1609 ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ் ஐ டிவைடட், சிக்மா எக்ஸ் ஐ ஸ்கொயர் ஆகணும், சாரி ஸ்கொயர் விட்டோம், சிக்மா எக்ஸ் ஐ ஸ்கொயர் டிவைடட் பை 100. சரியாடிக்கண்ண, இப்ப இது வகுத்தல்ல இருக்க 100, இந்த பக்கம் போனா என்ன ஆகும், பெருக்கல்ல வரும். சோ பெருக்கல் 100 ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ் ஐ ஸ்கொயர். இப்ப இது 100 பெருக்கிறோம்னா என்ன அர்த்தம், எத்தனை ஜீரோ சேர்க்கணும், 2 ஜீரோ சேர்க்கணும். சிக்மா எக்ஸ் ஐ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, புரியுதுங்களா, ரைட்டா? அப்ப எது ஆன்சர் இங்க நமக்கு, இதுதான் ஆன்சர், புரிஞ்சுது அடிக்கன்னு. சி நல்லா புரிஞ்சுக்கோ, இங்க திட்ட விளக்கன்றதை ஏன் விளக்கவர்க சராசரியா மாத்தனா, இந்த ரூட்டை கேன்சல், ஏன்னா ஒவ்வொரு தடவையும் இந்த ரூட் போட்டுக்கிட்டு இருக்கணும். இன்னொன்னு, இந்த ரூட் போடும்போது என்ன பண்றாங்க, நிறைய குழந்தைங்க இப்படி போட்டா முழுமைக்கு ரூட் போடணும். இப்ப இதுவும் அப்படிதான், ஃபுல்லா கீழே வருது இல்லதா, இப்படி இப்படி சும்மா சும்மா போடுறீங்க, அப்படியெல்லாம் போடக்கூடாது. இந்த ஃபுல்லான, ஏன்னா இந்த எண்ணுக்கு ரூட் வருது, அதனால இது ஃபுல்லா போடணும். அந்த தப்பு நிறைய நடக்குது, அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், விளக்கவர்க சராசரியா மாத்திக்கிறோம். இன்னொன்னு, அவங்க என்ன கேட்டாங்க, விளக்கங்களின் வர்க்க கூடுதலானது, அப்ப சிக்மா எக்ஸ் ஐ ஸ்கொயர் தான் கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல மிஸ் எழுதும் போது ஸ்கொயரை விட்டுட்டேன், போன் கால் வரும், புரியுதா, சிக்மா எக்ஸ் ஐ ஸ்கொயர், இங்கே சிக்மா எக்ஸ் ஐ ஸ்கொயர், அந்த தப்பு பண்ணிடக்கூடாது, சரியாடா கண்ணா? அதனால இது வந்து ஷார்ட்கட்ல எல்லாம் டக்குன்னு ரொம்ப சீக்கிரம் போட முடியாது. என்ன ஒண்ணே ஒண்ணு, கால்குலேஷனை வேணா நம்ம என்ன பண்ணிக்கலாம், டக்குன்னு வேகமா போடலாம், வேற ஒண்ணும் கிடையாது, புரியுதா? அது இவ்வளவு விளக்கங்கள்லாம் இங்க குடுத்துட்டு இருந்தல, இந்த விளக்கங்கள்லாம் இல்லாம வேணா என்ன பண்ணலாம், நீ கொஞ்சம் வேகமா போடலாம், சரியாடா கண்ணா? இப்ப பாருங்க ஒரு நிமிஷம், இப்ப இது இது வேணா என்ன பண்ணு, டக்கு நீங்க பாருங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்ப இங்க கொடுத்தாங்கல்ல உடனே, சும்மா இதெல்லாம் வந்து டேட்டால கலெக்ட் பண்ணிட்டு எல்லாம் இருக்கணும்ன்ற அவசியம் எல்லாம் கிடையாது. டக்குன்னு எழுதும் போதே இதை எழுதிக்கிறோம் நம்ம, சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை என் மைனஸ் சிக்மா எக்ஸ் டிவைடட் பை என் ஹோல் ஸ்கொயர். இந்த இடத்துல எழுதும் போது என்ன பண்ணிக்கணும்னா, எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கணும், புரியுதா? இந்த எக்ஸ் இங்க என்னன்னு எழுதிக்கணும், எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கணும். அப்ப என்ன வரும், டக்குன்னு நமக்கு மைண்ட்லயே தெரியும் 9 தெரியும், அடுத்த சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 100 மைனஸ் எக்ஸ் பார், இது என்னது, ரைட்டா? புரியுதா புரியலையா? உடனே இங்க 40 ஸ்கொயர்ன்றது 1600 தெரிஞ்சிடும், இது மைனஸ்ல இருக்கு. அப்ப இந்த பக்கம் வரும்போது பிளஸ், 1600 + 9 ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ் ஸ்கொயர்ட், இது டிவைடட் பை 100, புரியுதா? அதுவும் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த பிராக்கெட்டை போட்டு இன்டு 100 இங்கேயே போட்டுக்கலாம், 1609 பெருக்கல் 100 ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ் ஐ ஸ்கொயர், இல்லாட்டினாலும் ஒண்ணு தப்பு இல்ல, புரிஞ்சுதா? புரியுதா புரியலையா? அதனால இப்படி வேகமாவும் போட தெரியணும். இது வந்து விளக்கத்துக்காக, ரொம்ப முடியாத குழந்தையும் ஒவ்வொரு ஸ்டெப்பா செய்யும்போது புரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக இதை போட்டேன். கொஞ்சம் முடிகிற குழந்தைங்க நீங்க இப்படி கொஞ்சம் வேகமா போடும், வேற ஒண்ணும் கிடையாது, சரியாடக்கணா? ஏன்னா 1 மார்க்னால வேகமா போடணும், கரெக்டாவும் போடணும். ஏன்னா 1 மார்க்னால போய் போய் தான் சென்டம் போகும். ஏன்னா கணக்கை பொறுத்த வரைக்கும் அந்த 100 அப்படின்றதுதான் ஒரு மதிப்புடையது. அதனால அந்த 1 மார்க்னால நம்ம இதை இழந்துடக்கூடாது, சரியா? அதனால இது போடும்போது கால்குலேஷன் ஃபால்ட் வராம பாத்துக்கோங்க. ஸ்டெப்ஸ் ஸ்கிப் அவுட் பண்றது அதெல்லாம் வந்து 1 மார்க்ல கண்டுக்கவே வேண்டாம். இது வந்து நம்ம புரிதலுக்காக தான் நம்ம போட்டுட்டு இருக்கோம். நமக்கு வந்து அந்த அளவுக்கு இப்படி பார்த்து ஆன்சர் பண்ணி டிக் அடிக்கிற லெவலுக்கு இருக்கக்கூடிய கணக்கெல்லாம் அப்படிதான் பண்ணுவோம். இது கால்குலேஷன் உன் கன்வீனியன்ட்டுக்கு எவ்வளவு ஷார்ட்டா போட முடியுமோ அவ்வளவு ஷார்ட்டா போடுங்க, சரியாடா கண்ணா?